Holidays naale, adu namma GT Holidays tha. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. South regions la vandute follow pannit irukkude oru vishayatha dhaan namu eduthu kaati irukom. Not only Pudukkota or not only South, it's all over Tamil Nadu nadandirukku abingiradhu ipo recent ah oru idhila paatha naan, and Tamil Nadu ipdi irukna appo yosichu parunga other states. Young age la indha vishayangala nama pesanum abinambodhu ungalku adu first of all eppadi irundhathu nadikkaradhukku? Adha uncle first story solumbodhe enak andha story romba pudichirundhuchu. Adukapra dhaan uncle sonnaru thamichelva character needama pandra abinaru. Pere kuruvamma abin shoot konjam naduvula dhaan enak indha comedy theriyirudhu. Appo na munnadiye ottu idhu maatha peru maatha. இந்த படத்துல ஒரு ஹார்ட்கோர் வில்லனா ஒரு வழியா வில்லனா பேங்க் மேனேஜர் கால் பண்ணினாரு. சரி என் கிளையன்ட் தான் தெரியும், பட் இருந்தாலும் ரெண்டு கெட்டவாதில திட்டிங்களாமா அப்படி புரியற மாதிரியும் பேச மாட்டாரு. சில சமயம் தெளிவா பேசுறேன்னு டோட்டலா குழப்பிடுவாப்ல. ஃபர்ஸ்ட் நாள் உட்காந்து இன்னைக்கு கக்கற கக்கல மொத்து அப்பா உன்னைய விட்டுருப்பேனேடா அப்படின்னு சொல்லணும் அப்படின்ற மாதிரி நேரா போனா தலை எழுதுனதை விட்டுருங்க, டோட்டலா விட்டுறதா நான் என்னென்னமோ சொல்லுவேன். எதுவுமே வேண்டாம். ஆதன் சினிமாவர்ஸ்க்கு விஜயநிலோட ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு என் கூட ஒரு சூப்பரான டீம் தான் இருக்கிறாங்க. அதாவது பெண்கள் அப்படின்னாலே வந்து இவங்க படிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதாவது இவங்களுக்குன்னு நிறைய விஷயங்கள் வந்து தடைகள் இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுட்டு வரணும். இதெல்லாம் இன்னும் இந்த நூற்றாண்டுல வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து அழகா நம்மளுக்கு டெலிவர் பண்ணியிருக்கிறாங்க. அயலி வெப் சீரிஸ் உடைய டீம் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. வெல்கம் சோ மச். ஓகே தேங்க்யூ. ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரியான ஒரு விஷயம் அண்ட் ஆல்சோ இது வந்து நம்ம சொசைட்டி விஷயமா நம்ம பார்க்கும்போது ஒரு டேபு அப்படின்னே நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு மேட்டராக தான் எல்லாரும் பார்க்குறாங்க. அண்ட் இந்த விஷயத்தை டச் பண்ணி ஒரு சென்சிட்டிவான ஒரு வெப் சீரிஸ் எடுக்கணும்னு ஏன் நீங்கள் சூஸ் பண்ணீங்க? டேபு வந்து அதை தொடர்றதுலேருந்து ஆரம்பிக்கல, கதை சைல்டு மேரேஜ் பற்றி பேச ஆரம்பிக்கிறதுலேருந்து வந்துச்சு. அப்போது எதெல்லாம் ஒரு பெண்ணுக்கு குழந்தைக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு பார்க்கும்பொழுது டேபு அண்ட் அதர் கல்ச்சரல் ஆக்டிவிட்டிஸ் ட்ரெடிஷன்ஸ்னு அவங்க சொல்கிறது அண்ட் அந்த ஒரு கம்யூனிட்டியாக இருந்துக்கிட்டு எல்லாரும் அவங்களுக்குள்ளே பேசி இதுதான்னு வைக்கிற அந்த மாதிரியான கண்ட்ரோல் எல்லாமும் டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ண வேண்டிய தேவை ஏற்பட்டுச்சு. ஓகே ஸோ 90s ட்ராவல் ஆகக்கூடிய ஒரு கதை அண்ட் இந்த ஒரு விஷயம் வந்துட்டு இன்னமும் புதுக்கோட்டையாக இருக்கலாம், இல்லைனா அந்த ஒரு சவுத் ரீஜன்ஸில் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த தான் நம்ம வந்து எடுத்து காட்டியிருக்கோம் அப்படின்னும் போது அது எவ்வளோ ஒரு டஃப்பான ஒரு விஷயம். ஏன்னா யாரையும் ஹர்ட் பண்ணாமையும் நம்ம வந்து டெலிவர் பண்ணணும் அண்ட் இருக்கிற விஷயத்தை இருக்கிற மாதிரியும் நம்ம சொல்லணும் அப்படின்னும் போது அது எவ்வளோ ஒரு டஃப்பான ஒரு டாஸ்காக இல்லை. அது நாட் ஓன்லி புதுக்கோட்டை நாட் ஓன்லி சவுத்து, இட்ஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு நிறைய நடந்திருக்கு அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டாக ஒரு இதில் பார்த்தேன் நான். அண்ட் தமிழ்நாடு இப்படி இருக்குன்னா அப்போ யோசிச்சு பாருங்கள் அதர் ஸ்டேட்ஸ் கம்பேர் நார்த்தெலாம் யோசிச்சு பார்த்தோம்னா ஸோ ரொம்ப மோசமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சிக்க முடியுது. ஒரு டஃப்பான இது தான். ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஹர்ட் ஆனால் கூட சில பேர் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் தப்பா ஒன்றும் கேட்டிருந்தே டைரக்டரே. ஏன்னா அதை எப்படி சொல்ல போறாரு சொல்லுங்க. இப்பதான் கலை கட்டுது இல்ல அப்படி யாருக்காவது ஹர்ட் ஆயிருக்குன்னா மேபி அவங்க வந்து இன்னொரு தடவை யோசிக்கணும். ஏன்னா நம்ம பேசிட்டு இருக்கிறது வந்து ஒரு பொண்ணோட லைஃபை பத்தி தான். நீங்க வந்து அந்த பிலீஃப் சிஸ்டத்தை விட்டுட்டு இன்னொரு சிஸ்டத்துக்கு வாங்கன்னு நான் கூப்பிடல. இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வந்து பெண் குழந்தைகளுக்கு எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அண்ட் அவங்க லைஃப்பில் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் கொடுக்குதுன்னு நான் சொல்கிறேன். அது உங்களுக்கு ஹர்ட் ஆகுதுன்னா ஆகட்டுமே. என்ன ப்ரோ பர்ஃபெக்டான ஒரு பதிலடியாக தான் இருக்கு. அண்ட் வந்து லைக் இந்த ஒரு கதைகாலத்துக்கு இந்த மாதிரியான ஒரு காஸ்ட் அண்ட் க்ரூ நம்ம வந்துட்டு செலக்ட் பண்ணணும், இவங்களாம் தான் பண்ணணும் அப்படின்னு வந்து இந்த ஆர்டிஸ்டோடைய நீங்கள் லேண்ட் ஆனதுக்கு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும் இல்லையா? எதுவும் கிடைக்கல. இல்லை அது ஒரு கேரக்டருக்கும் ஒரு கிளாரிட்டி இருந்தது. அந்த அதுக்குன்னு சில டிஃப்ரெண்ட் அப்ரோச் தேவைப்பட்டது, டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் தேவைப்பட்டது. அதுக்கு நாங்கள் நிறைய தேடிகிட்டே இருந்தோம். அண்ட் அதில் எனக்கு பிடிச்ச மாதிரியான டீம் வந்து செட் ஆகிருந்தது. ரொம்ப ஹாப்பியான விஷயம் தான். எவ்வளோ அடித்தாலும் தாங்கக்கூடிய சக்தி இருக்கிறவங்க மட்டும்தான் in the project or partner. Look and feel judge panna kudadu. அது நான் வந்து சத்தியம் பண்ணி சொல்றேன். ஏனா நான் ஹால்வேல உட்கார்ந்திருக்கும்போது எல்லாரும் அண்ணாவை தவிர வேற எல்லாரும் வராக போறாங்க. உண்மையிலே வந்து இவங்கள தான் நடிச்சிருக்காங்களா? அதுவும் வந்து நான் அனுமோல 4 வாட்டி பாத்துக்கிட்டேன். இவங்க தான் வந்து மதர் கரெக்டர். ஓகே அப்படின்ற மாதிரி. நிஜமா டோட்டலா ஆளே மாத்திட்டீங்க. அது என்ன ஒரு பேசிஸ்ல இவங்க அது நமக்கு एक्चुअली மேம் வந்து ஆடிஷன் பண்ண முடியல. அது பண்ண முடியாம போனது தான் காரணம். அங்க இருந்தவங்க ப்ரோகம் பிஸியா இருந்தனால தப்பிச்சிட்டாங்க. அந்த ஏர் கூட வந்து ஓகே. சோ அபி சோ அயலி இதுல வந்து தமிழ் செல்வி அப்படிங்கற ஒரு கரெக்டரா இருக்கலாம். என்கிட்ட நீங்க அது வந்து ஒரு காமிக்கலா எடுத்துட்டு போற விதமா இருக்கலாம். அண்ட் போல்டா இதுதான் விஷயம் அப்படின்னு எடுத்து சொல்றதா இருக்கலாம். உங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துட்டு வெளியில இருந்து வந்துகிட்டே இருக்கு. அண்ட் இது நீங்க வந்து எப்படி பாக்குறீங்க? அண்ட் லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப அழகான பெர்ஃபார்மன்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ அக்கா. தேங்க்யூ சோ மச். ஃபர்ஸ்ட் அயலியில நானும் ஒரு பாட்டுங்கிறத ப்ரௌடா ஃபீல் பண்ணேன். எனக்கு அதுக்கு ஃபர்ஸ்ட் மொத்தவங்களுக்கு நான் தேங்க் பண்ணணும். அண்ட் எவ்வளவு டெம்ப்ளேட்டா அழகா ஆரம்பிக்கிறீங்க. நானும் இருக்கேன். பிரேக் பண்றீங்க. சரி சரி போங்க போங்க. சோ அயலி தமிழ் செல்வி கேரக்டர் பத்தி எல்லாரும் பேசுறாங்கன்னா அது முழுக்க முழுக்க முத்து அங்கிளும் ராம்ஜி அங்கிளும் அவங்க 2 பேர் தான். சோ இது பாசிட்டிவ்ல அதனால அப்படிதான் சொல்லி ஆகணும். இல்லனா வந்துட்டு அதாவது எடுத்துட்டு வரும்போது இல்ல அதான் நிறைய பேர் வெளியிருந்து அப்ரிஷியேட் பண்றாங்க. அண்ட் பாசிட்டிவான ரிவ்யூஸ் வருது. இது அதிகமா பாய்ஸ் ஷேர் பண்றாங்க. அதுதான் எனக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸா இருக்கு. ஈவன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. என்னோட பாய்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாம் சொல்றாங்க. ஸோ அது கேட்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஓகே. ஸோ பேசிக்கா வந்துட்டு லைக் இந்த மாதிரியான விஷயம் வந்து நிறைய லைக் வந்துட்டு கல்யாணம் ஆகிறதா இருக்கலாம், சைல்ட் மேரேஜ், பீரியட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்ம டச் பண்ணி நடிக்கணும் அப்படின்னும் போது வந்துட்டு அண்ட் யங் ஏஜ்ல இந்த விஷயங்கள்லாம் நம்ம பேசணும் அப்படின்னும் போது உங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இருந்தது நடிக்கிறதுக்கு? அதான் அங்கிள் ஃபர்ஸ்ட் ஸ்டோரி சொல்லும் போதே எனக்கு அந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அங்கிள் சொன்னாரு தமிழ்ச்செல்வி கேரக்டர் நீதாமா பண்ற அப்படின்னாரு. ரொம்ப சேலஞ்சிங்கா எடுத்து பண்ண கேரக்டர் தான் அது. அண்ட் அந்த பீரியட்ஸ், அந்த ப்ளீடிங், இதெல்லாம் வந்து அதாவது ப்ளீடிங், அந்த பீரியட்ஸ்ங்கிற விஷயம் வந்து as a girl ஈஸியா கனெக்ட் பண்ண முடிஞ்சது. அண்ட் இது எல்லாருமே ரசிப்பாங்கன்னு நான் நினைச்சேன். அண்ட் இது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா தான் எடுத்து பண்ணது. ஓகே. ஜாலியா பேசுறதுக்காக தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கோம். நல்லா எல்லாருமே கமிட்டடா ஒர்க் பண்ணாங்க. நீங்க கேட்ட அந்த ஹர்ட்டிங்மே சொல்றேன். ஒரு டார்கெட் ஆடியன்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். ஆமா, யாருக்கு போய் சேரணும்னு முடிவு பண்ணோம். அது யாருக்குன்னா இதை நம்ம ஏன் பண்றோம்னு தெரியாமலே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். அதுல இருக்கிற குழந்தைகளுக்கு தான் அந்த டிஸ்டர்பன்ஸ் வருது. அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு போய் சேரணும்னு முடிவு பண்ணதுனாலதான் இந்த குழந்தையோட பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த கதையை சொன்னிச்சு. இல்லைன்னா சேகரோட பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த கதையை சொல்லியிருப்போம். அப்படிதான் இருந்திருக்கும். அது அந்த சோ நம்ம அவங்களுக்கு யாருக்கு போய் சேரணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணும் பொழுது அவங்களுக்கு போய் சேரணும். எனக்கு தெரிஞ்சு யாருமே ஹர்ட் ஆகல. இன்கேஸ் எல்லாமே அப்ரிஷியேட் பண்றாங்க. அதை என்ஜாய் பண்ணி ஆக்சுவலா கில்ட்டியா ஃபீல் பண்றாங்க. நான் இதை நோட் பண்ண தவறிட்டேன், இப்போ நான் நோட் பண்றேன்னு சொல்றாங்க. எமோஷனலா என்கிட்ட பேசுறாங்க. எனக்கு எமோஷனலி பயங்கர எனக்கு இது புரிஞ்சிருக்கு. எனக்கு எங்கெங்கயோ இருந்ததெல்லாம் இப்ப எனக்கு புரியுது. நான் எப்படிலாம் இருந்திருக்கேன்னு நான் ஞாபகத்துக்கு வர்றேன். இன்னும் பல பேர் வந்து சொன்னது என்னன்னா, அன்னைக்கு வந்து ஃபிலிம் மேக்கர்ஸே நிறைய பேர் சொன்னது, நான் வந்து மறுபடியும் என்னை நான் யோசிக்கிறேன். ஒருவேளை நான் எங்கேயாவது தப்பு பண்றேனான்னு எனக்கு யோசனையா இருக்கு. நான் ஓப்பனா இருக்கேன் நினைக்கிறேன். நான் ப்ராக்ரெசிவா இருக்கேன்னு நினைக்கிறேன். பட் நான் எங்கயோ பண்ணிட்டேனோன்னு எனக்கு ஒரு டவுட் வருது. சோ இதுதான் ஸ்டேஜ்ல சொன்னாங்க அந்த மாதிரி. சோ எனக்கு வந்து அப்படி அப்படி யாரும் ஹர்ட் ஆகுற மாதிரி தோணல. மேபி பீப்பிள் ரியலைசேஷன் பாயிண்ட்ஸ் வந்து நிறைய இடத்துல சோ வேணும் ட்ரை பண்ணனும்னு ட்ரை பண்ணா பண்ணட்டும். அவங்களுக்கு நம்ம ஹாப்பியா ஹர்ட் பண்ணலாம். ஆமா ஆமா கரெக்ட். இப்போ இங்க எனக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் நீங்க அம்மா கேரக்டரா அப்படின்னு நான் ஷாக் ஆகி பார்த்த ஒரு கேரக்டர் தான். அண்ட் வந்து அந்த பேரே குருவம்மா அப்படின்னு நாங்க பார்த்த ஒரு வியந்த ஒரு விஷயம் அது. அண்ட் அந்த ஒரு கேரக்டர் வந்து உங்களுக்கு நேமா வைக்கும் போது லைக் ஃபர்ஸ்ட் டைம் அந்த லைக் அந்த பேரே கேட்கும் போது காமெடியா இருந்தது. பட் ஆனா லைக் த்ரூ அவுட் த ஃபிலிம் வந்து நீங்கள் பொண்ணு கூட சேர்ந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் அண்ட் ஒரு ஒரு ஃப்ரேம் வந்து உங்கள் ரெண்டு பேருக்கும் வைக்கும் போதே அது ஒரு அழகான போர்ட்ரேட் மாதிரி இருந்தது. சூப்பராக இருந்தது. அது நீங்கள் எப்படி கேரக்டராக வந்து கேரி பண்ணியிருந்தீங்க? எனக்கும் இதே தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் கேட்கும்போது நான் முத்துக்கிட்ட கேட்டேன், முத்து நான் இவ்வளோ பெரிய பொண்ணா இருக்குமா எனக்கு அப்படி தோணுது. அந்த டவுட்ல தான் எனக்கும் இருந்துச்சு. அண்ட் இந்த குருவம்மாள் கதை எனக்கு தெரியாது. இந்த வடிவேல் சாரோட காமெடி வந்து எனக்கு செட்டில் எல்லாரும் காமிச்சு கொடுக்கறது, டப்பிங் டைம்ல காமிச்சு கொடுக்கறது தான். ஸோ ஷூட்டு கொஞ்சம் நடுவில் தான் எனக்கு இந்த காமெடியே தெரியுது. அப்போனா நான் முன்னாடியே ஒத்து இது மாத்த பேர் மாத்தன்னு சொல்லி இருப்பேன். அண்ட் பண்றதுல வந்து எல்லாருமே கூட இருக்கிற டீம் எல்லாருமே நல்லா பண்றாங்க. நம்மளும் பண்ணி தான் ஆகணும். இல்ல நம்ம தெரியாம நம்ம ரியாக்ட் பண்ணி நல்லா வந்துடும். அண்ட் முத்து ராம்ஜி சார் இருக்காங்க, அவங்க சொல்றது அப்படியே ஃபாலோ பண்ண முடிஞ்சிச்சுன்னா நம்ம வேலை முடிஞ்சது. அந்த மாதிரிதான் இருந்துச்சு. அது இல்லாம அவ்வளோ எஃபர்ட் எல்லாம் போடல. நான் எஃபர்ட் போட்டது டப்பிங் இல்லை, பேசுறதுல எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருந்துச்சு. ஆனாலும் எவ்வளோ டிஃபிகல்ட்டா இருந்தாலும் எனக்கு டப் பண்ணணும்னு நான் ரொம்ப முத்துவை டார்ச்சர் பண்ணி, ப்ரொடியூசரை டார்ச்சர் பண்ணி, ஜியை டார்ச்சர் பண்ணி நான் சண்டை போட்டு நான் டப் பண்ணது. ஸோ அதுதான் எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு. அண்ட் ஃபீவர் வேற, கோல்டு வேற, இல்லாதது எதுவும் இல்லை. அந்த மாதிரி டப் பண்ணும். பட் ஷூட்டிங் குருவம்மாள் வாஸ் இன்ட்ரெஸ்டிங். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொண்ணு குருவம்மாள். அண்ட் அம்மானா இப்படிதான் இருக்கணும்னு எனக்கு தோணுற ஒரு பொண்ணு குருவம்மாள். ஸோ அதை ரசிச்சுதான் பண்ணோம். ஓகே. ஸோ லிங்காண்ணா சொல்லுங்க, நீங்கள் வந்து நான் பார்த்ததுல எல்லா படத்துலையும் வந்துட்டு ஒரு வேளை இவர் வில்லனா இருப்பாரோ, ஒரு வேளை இவர் ஏதாவது பண்ணியிருப்பாரோ, ஒரு வேளை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம். பட் ஆனால் இந்த படத்தில் ஒரு ஹார்ட் கோர் வில்லனா ஒரு வழியா, அதாவது அந்த வேலாயுதம் பட காமெடி மாதிரி மாப்பிள்ளை ஒரு வழியா வில்லன் ஆயிட்டா இருப்பா அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து உங்களை அழகாக போஸ்ட் பண்ணி காமிச்சிக்கிறீங்க. பட் ஆனால் உள்ளுக்குள்ளே எல்லா வில்லத்தனமும் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அண்ட் இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் உங்களுடைய கெரியரில் எவ்வளோ ஒரு சேஞ்சிங்கான ஒரு விஷயம். உங்களை வில்லனா பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்கன்னு நினைக்கிறேன்ல, எனக்கு அந்த ஃபீல் வந்துச்சு. பாத்தியா எப்படிப்பட்டவங்களுக்கு பாத்தியா தமிழ்நாட்டில் இது சேஞ்சிங் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஆனால் எனக்கு ஒன்று என்னன்னா இது கண்டிப்பாக வந்து ஒரு மைல் ஸ்டோன் என் கெரியரில் அயலி. இதை நான் முத்துக்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருப்பேன்னு எனக்கும் தெரியாது, முத்துக்கும் தெரியாது. அத்தனை வாட்டி சொல்லியிருப்பேன், எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். இட்ஸ் அ பிளெஸிங் டு பி பார்ட் ஆஃப் அன் அயலி. அயலி வந்து நான், அனுமோல், முத்து, அந்த மாதிரி எந்த ஒரு தனிப்பட்ட நபரையும் தாண்டின விஷயம் ஒரு அயலி. அயலி இஸ் அ மூவ்மெண்ட். ஒருத்தவங்க ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்க அயலி பற்ற வைத்து தீப்பொறி அப்படின்னு. அந்த அளவுக்கு அயலி இஸ் அ ஃபினாமினல். ஓகே. ஸோ கிராட்டிடியூட் அண்ட் பிளெஸிங் இது மட்டும்தான் என்னால் இப்போதைக்கு சொல்ல முடியும். ஐம் ஸ்டில் லோலண்ட். ஸோ நிறைய இடத்துல வந்துட்டு இந்த ரியாலிட்டி ஸ்லாப் அப்படிங்கிறது உங்களுடைய சீன்ஸில் வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. நீங்கள் வந்து லைக் எப்படி நிஜத்தில் வந்து மனுஷங்க இப்படி தான் வில்லன்னா வந்து ஊன்னு பண்ண மாட்டாங்க, ரியாலிட்டியில் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு காட்டுற ஒரு கேரக்டராக உங்களை வந்து போர்ட்ரே பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது லைக் சைக்கலாஜிக்கலாக எதனா உங்களுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கா? எப்படி நீங்கள் அதை நடிக்கும்போது லைக் இது சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆனதுனால தான் அது வந்துட்டு ரெஃப்ளெக்டே ஆச்சு. ஏன்னா நம்ம தினந்தனைக்கும் பார்க்குற கேரக்டர்ஸ், பேசுகிற கேரக்டர்ஸ், பழகிற கேரக்டர்ஸ்லேயே நிறைய பேர் இருக்காங்க. நம்மளும் நிறைய பண்ணிட்டு தான் இருக்கோம். தெரியாது, மேபி நமக்கே தெரியாமல் பண்ணிட்டு இருப்போம். ஒரு சிலதெல்லாம் வந்து அப்படி அப்படி அந்த மாதிரி என்ன சொல்றது, காலகாலமாக இது வந்துகிட்டு இருக்கு அப்படின்றதால நம்மளும் சேர்த்து பண்ணிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி நிறைய தவறுகள் நம்மளும் பண்ணிட்டு தான் இருக்கோம். இது எல்லாத்தையும் சேர்த்து தானே ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ சைக்கலாஜிக்கலி இது பயங்கரமாக ஹிட் ஆச்சு. அது கேட்டோன்னு சொல்லிட்டேன் அவனை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இதையும் சொல்லியிருக்கேன், ஸ்கிரீனிங் பார்க்கும்போது தமிழ் கையால் அடி வாங்கினவன ஃபர்ஸ்ட் கை திட்டினது நான் தான். ஓடு ஓடவன, அடிச்சு துரத்தவன, கொல்லவன அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு ஐ ஹேட்டட் தட் கேரக்டர். அதுக்கு வந்து முத்து தான் காரணம். ஓகே, சோ நீங்க வந்து அந்த அளவுக்கு ஹேட் பண்ண மாதிரி ஆடியன்ஸ பார்த்துட்டு யாரா இவன் சரியான வில்லனா இருக்கானே அப்படிங்கற ஒரு சரியான வில்லன விட்டுருங்க. யாராவே அது வருது. ஆமா ஆமா, அது டெஃபினட்டா அதான் சொல்லிட்டேனே, அது வாடாமே பார்த்தேன். பேங்க் மேனேஜர் கால் பண்ணியிருந்தாரு, சார் நீங்க என் கிளைண்ட் தான் தெரியும், பட் இருந்தாலும் ரெண்டு கெட்ட வார்த்தையில திட்டிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அந்த அளவுக்கு எளிமையை கேட்ட எக்ஸல் வந்துடும். அந்த அளவுக்கு கோவம் வருது, எல்லாருக்கும் கோவம் வருது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இவ்வளோ பெரிய மெசேஜ் அனுப்பிச்சாலுமே அதில் சேர்த்து சொல்கிறது என்னன்னா, இவ்வளோ நாள் ஒன்று தெரியும்டா, பட் இருந்தாலும் என்னையே அறியாமல் ஒன்று திட்டுறேன்டா படம் பார்க்கும்போது அப்படின்னு. ஸோ அகெயின் தேங்க்யூ. ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு நாங்கள் லிங்கா வந்துட்டு என்ன மாதிரி ஒரு விஷயமா இப்போ நாங்கள் வந்து பார்க்கலாம் கேரக்டர் வைஸ்? எதுனாலும் பார்க்கலாம், எனக்கும் தெரியாது எதுனாலும் பார்க்கலாம். இல்லவே இல்லை. அந்த விஷயத்துல ஐ திங்க் இங்க இருக்கிற எல்லாருமே அந்த விஷயத்துல ஒரே மாதிரி தான் உட்காந்துருக்கோம்னு நினைக்கிறேன். எனிதிங் தட் இஸ் சேலஞ்சிங், இதை நீ பண்ணிடுவியான்னு சேலஞ்ச் பண்ற மாதிரி எதுவா இருந்தாலும் சரி. நைஸ். இந்த கூட்டத்திலே வந்து அழகா சமத்தா உட்காந்துருக்க கூடிய ஒரு மனுஷன் தான் ஜென்சன் தான். திரும்ப கூட்டத்திலே அழகா போட்டார், கேப்ல போட்டாங்க. பட் ஸ்டில் ஒரு திருடனா வந்து இந்த இதுல பண்ணணும் அப்படின்னும் போது ஃப்ராட் வச்சுக்கோங்க. திருடர் ஓகே, மரியாதை ஃப்ராடர் சொல்லுங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஆல்ரெடி அண்ணா சொல்லிட்டாங்க நீங்க வாண்டடா வந்து எகிரி குச்சி நான் அந்த பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வந்தீங்கன்ட்டு. இல்ல சொல்லுங்க, எப்படி இருந்தது இந்த கேரக்டர் ப்ளே பண்றதுக்கு? ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. ரொம்ப நல்லவனா இருந்து ஃப்ராடா நடிக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. நீங்க இவ்வளவு நல்லவங்க தெரிஞ்சிருந்தா எல்லா இன்டர்வியூ உங்க கூடயே கொடுத்துருப்பீங்க. இல்ல ஜென்சா, எனக்கு என்ன டவுட்னா அப்ப உனக்கு கஷ்டமா இருந்திருக்க கூடாது. இல்ல மொத்த கூட இருக்காரு. இல்ல இது சீரியஸா சொல்றோம்னா, சேகர் வந்து அவ்வளோ ஈஸியா என்னைய மாதிரியான ஸ்டேச்சர்ல இருக்கிறவனுக்கு கிடைக்கிற கேரக்டர் கிடையாது. இது வந்து லீடு பெரிய பெரிய காமெடியன்ஸ் வந்து நேம்ஸ் இருந்தது, அதை தாண்டி சின்ன சின்ன நேம்ஸும் இருந்தது. அதை தாண்டி திரும்ப வேற எங்கேயோ போய் நான் வேற கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ண வேண்டிய இடத்துக்கு போய், சரி எனக்கு என்னன்னா இந்த ஆள் கூட ஒர்க் பண்ணா போதும். ஒரு ஒரு மாதிரியான ஒரு மெண்டல், அப்ப நம்மளும் ஒரு மாதிரியான அது நல்ல விதமாதான். அப்படிதான் இல்ல, அது என்னன்னா முத்துவோட ரைட்டிங் இருக்குல்ல, ரைட்டிங்கோட முத்துவோட வேலை வாங்குற விதம் வந்து கார் ஓட்டுறதே திரும்பி உட்காந்து ஓட்டு எப்படி மாதிரி திரும்பி உட்காந்து வேகமா ஓட்டுறா அப்படின்னா அதை ஓட்டி வந்து பேர் வாங்குறது தான் இதெல்லாம். இல்லை இது எதுக்காக சொல்கிறேன்னா, அது ஃபன்னியாக இருந்தாலும் கான்டெம்பரரியாக இருக்கிற மெத்தடை தாண்டி வேற ஒரு மெத்தடில் எங்களை ப்ளே பண்ண வச்சது. அவுட்கம் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே எல்லாரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது எப்படி நடந்தது? இது எவனாவது ஒருத்தன் தான் நம்ம வேலை பார்த்துருக்கணும். அதுக்கு வெறுமனே ரைட்டிங்கில் மட்டும் இல்லை, வேலை வாங்குற விதத்தில் உங்களுக்கு அவருக்கு ஹீ நோஸ் what he wants. அதுல வந்து ரொம்ப கிளியர் கிளாரிட்டி இருந்தது அவருக்கு. இருந்தது நம்ம ஸ்பாட்ல எங்களுக்கு நம்ம ஒண்ணுமே இருக்காது. என்ன வாங்குறாரு, என்ன கேக்குறாரு, புரியுற மாதிரியும் பேச மாட்டாரு. சில சமயம் தெளிவா பேசுறேன்ட்டு டோட்டலா குழப்பிடுவாப்ல. அப்புறம் ஏன் என் கேரக்டருக்கு எதுக்கு ஸ்கிரிப்ட் எழுதினாருன்னு தெரியல எனக்கு. அது இன்ன வரைக்கும் அது எதுக்கு 10, 30, 40 பேப்பர் டென்னும் ஒவ்வொரு தடவையும் காலையில் வந்து கையில் கொடுப்பாரு ஸ்டாலின் சார். நான் ஃபர்ஸ்ட் நாள் உக்காந்து இன்னைக்கு கக்கற கக்கில் மொத்தம் அப்பா உன்னைய விட்டுருப்பேனேடா அப்படின்னு சொல்லணும் அப்படின்ற மாதிரி நேராக போனேன். தலை எழுதுனதை விட்டுருங்க, டோட்டலாக விட்டுறதா விட்டுற வர்றதா அப்படின்னு ஒவ்வொரு டைலாக்காக அப்படியே இந்த டைலாக் வேறு மாதிரி பார்ப்போமா வேறு மாதிரி நான் என்னென்னமோ சொல்லுவேன் எதுவுமே வேண்டாம் ரசிச்சான் ரசிச்சான் அன்னைக்கு நம்ம டைலாக் தான் வேண்டாம் போகலாம் போகலாம்னா யோசிச்சு பாருங்க ராம்ஜி சார் நான் இதுக்கு முன்னாடி பெரிய நடிச்சிருக்கேன் பட் எதுவும் வரல ஸோ நம்மளுக்கு ராம்ஜி சார் மாதிரி ஒரு ஸ்டேச்சர் உள்ளார ஆள் எனக்கு இவரை பார்த்தாலும் பயமாக தான் இருக்கும் நாங்கள் ஃப்ரெண்டுங்கிறது வெளியில செட்டுக்குள்ளே எனக்கு இவரும் பயம்தான் என்ன என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருப்போம் ஆ ஆ ஜென்சன் பண்ணிடலாம் ஜென்சன் பண்ணிடலாமா எதை பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படி ஒரு என்ன மெத்தடுனே புரியல ஆனால் அவுட் பார்த்து பார்த்ததுக்கப்புறம் வந்து அது பயங்கர இதாக இருந்தது இப்போ அடுத்த படம் வந்துடும் இந்த இந்த குரங்கு முதல் தடவை தானே தாண்டதுக்கெல்லாம் கஷ்டப்படும் இப்போ தாண்டானா அடிப்பேன் நான் அந்த மாதிரி பல்ட்டிங்கிற மாதிரி என்ன பற்றி யோசிச்சு பாருங்க இந்த டைலாக் அப்பப்போ மாற்றி கொடுக்கறது சீரியஸ்லி வந்து இல்லை அந்த ஒரு வார்த்தை சொல்லணும்ல இன்டர்வியூவோட சம்பிரதாயம் தானப்பா சேகர் வந்து எனக்கு வந்து எழுதும்போது சொல்லி தான் எழுதுனாப்புல அப்புறம் எனக்கு அந்த கேரக்டர் கொடுக்கல ஆனால் சொல்லி எழுதுனாப்புல இது வந்து ஒரு காமெடியனோட பிகினிங் அப்படின்னு சொல்லி எழுதுனாப்புல அப்புறம் கேரக்டர் இன்னொருத்தருக்கு கொடுக்குற மாதிரிலாம் போச்சு லக்கிலி வந்து அது எனக்கு லேண்ட் ஆனது வந்து முத்துவோட புஷும் தான் ரொம்ப சீரியஸாக ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட் வந்து எனக்கு அயலி தான் நான் ஒரு 4-5 இது பண்ணியிருக்கேன் ஆமாம் பார்க்குறதுக்கு அப்படி இருக்க மாதிரி சுற்றிட்டு இருந்துருப்பேன் பட் சீரியஸ்லி மூஞ்சியில் தெரில பட் உள்ள ஹார்ட் அண்ட் சோலில் ரொம்ப இது வந்து இவ்வளோ பெரிய ஹிட் ஆகிறதுனால இது பயங்கரமாக முத்து ப்ரைஸிங் அதெல்லாம் இல்லை இது ஹிட் ஆகாட்டியும் அயலி வந்து ரொம்ப சோல் கனெக்டட் தான் ஸோ நீங்கள் நார்மலாக பேசினாலே காமெடியாக இருக்கு அண்ட் இவ்வளோ வந்துட்டு சும்மா அப்படி தெரிச்சு விட்ட மாதிரி காமெடி வருது இல்லையா அந்த படம் சீரியஸ் அப்போ ஊர் ஆளுக்கு கிட்ட பேசுறீங்க இருக்கேன் சத்தியமா நான் அப்படி இல்லைங்க ஐயா அந்த சீன் எப்படி நடிச்சீங்க காமெடி எப்படி இல்ல அதான் ஆடிஷன் பண்ணேன் அதான் முத்து தான் அந்த சீனை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை எதுவும் ஒரு ஒரு மீட்ரு கூட மாறக்கூடாது ஏன்னா நான் ஒரு 100 தடவை நடிச்சிருக்கேன் உண்மையை சொல்லுங்க 100 தடவை கதற நடிக்க வச்ச சீன் அதுதான் அது கிட்டத்தட்ட தரவாயிருச்சு முன்னாடி சார் லைட்டிங் பண்ணிருந்தாரு அந்த சரி ஆமாம் அது ஜாலியா எடுத்த சீன் தான் அது கடைசியா இது பண்ணது அது வந்து ஆமா அது நானும் மொத்தம் சும்மா ஆக்சுவலா அங்க டைலாக் பெருசா இல்ல நானும் மொத்தம் அதுதான் ஒரு தடவை ஒரு நம்மளுக்கு ஒரு கிவ் அண்ட் டேக் இருந்தது அதுதான் முத்து ஃப்ரீயா இருந்தாப்ல அப்போ ஒரு மாதிரி அன்னைக்கு தான் ஜாலி மூட்ல இருந்தாப்ல இருக்கு நான் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாரு அப்போ பிரகதீஸ்வரன் சாரு நானு முத்து 3 பேரும் நின்று பேசி அங்க ஸ்பாட்ல ஜாலியா அப்படி பேசின மேட்டர் தான் கட்டிக்க பிடிச்ச அம்மனமா தெரியும் அது வந்து அது ஜாலியா பேசின ஒரு மேட்டர் தான் அது அதுல ஒன்றும் பயங்கர ப்ரிப்பரேஷன்லாம் கிடையாதுங்க ஸ்பாட்ல அது லைட் போறதுக்குள்ள எடுத்த ஸோ நிறைய லைக் நெட்டிசன் மூலியமாகவும் சரி ஆடியன்ஸில் எல்லாருமே வந்து மீம்ஸ் போடுறதா இருக்கலாம் இது வந்து ஒரு தியேட்டர் ரிலீஸாவோ ஒரு படமாவோ ஃபுல் ஃப்ளெஜ்ட் படமாக ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் சீரியஸாக இருக்கும்போது எதனால ஏன் அப்படின்றது வந்து யாருக்கும் புரியலை இந்த காலகட்டத்துக்கு தேவையான ஒரு படமாக இது இருந்திருக்கும் இன்னும் நிறைய பேர் ரீச் ஆகியிருந்திருக்கும் அப்படின்ற மாதிரியும் போடுறாங்க ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுனால வேர்ல்டு வைடும் ரீச் ஆகுது அப்படின்னும் போடுறாங்க ஒரு டைரக்டராக நீங்கள் வந்து இது 2 ஸ்டாண்டையும் எப்படி பார்க்குறீங்க பாயிண்ட் தான் ஆக்சுவலாக ரெண்டுமே கரெக்ட் தான் இன்னும் ஓடிடி தளம் போய் சேராத ஆடியன்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு ஸ்க்ரீனால அறிமுகம் இருக்கு அண்ட் ஸ்க்ரீனுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு அது ஓவர்சீஸ் நான் கொண்டு போனா அதுக்கு சில பிரச்சனைகள் இருக்கு ஸோ ஒன்னொருத்தையும் ஒரு ஒரு பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கு மேஜரா இந்த கதைக்கு டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவை இவ்வளோ லேயர்டா கதை சொல்றதுக்கு வேற வேற கேரக்டர்ஸோட இமோஷன் சீனை டீட்டெயில் பண்றதுக்கு அந்த டைம் நமக்கு ஸ்க்ரீன்ல கிடைக்காது இல்லையா அது ரொம்ப அப்ப அதை நம்ம சுருக்கும் பொழுது என்ன ஆயிடும்னா ரொம்ப ரைட் டு த பாயிண்டா சொல்ற மாதிரி இருக்கும் ஒருவேளை இவ்வளோ எமோஷனலி கனெக்ட் ஆகுமாங்கிறது ஒரு டவுட் அண்ட் ஓடிடி வரும்பொழுது அதுக்கு time period கிடைக்கும்போது இன்னும் அழகா அதை கனெக்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, சோ இன்னைக்கு இன்னொரு ஒரு விஷயமும் அதே இதுல இருந்து கேக்குறேன் நான். நம்ம படமா எடுக்கும்போது நிறைய விஷயம் கட் ஷார்ட் பண்ணிட்டு ரொம்ப குறுகிய நேரத்துல காட்டுற மாதிரி இருக்கும். பட் சீரிஸ்னும் போது நமக்காக டைம் கிடைக்கும். ஆனா அதே சமயம் ஒரு ஒரு எபிசோட் வந்து 35 minutes அப்படின்னா ஒரு எபிசோட் ஒரு 20 minutes இருக்கக்கூடிய இடத்துல ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம இழுத்துதான் ஆக வேண்டியதா இருக்கு அப்படின்னு டைரக்டரா நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இல்ல, அப்படி எந்த லிமிட்டேஷன்ஸ் கொடுக்கல. அப்படி எதுவும் எல்லாமே வந்து இந்த டைம் பவுண்ட்ல இருந்தாவணும் எந்த டைம் இல்ல. ஆக்சுவலா நாங்க எல்லாத்தையும் கம்மி தான் பண்ணோம். ஹாஃப் அன் அவர் ஏன் எல்லாமே எங்களுக்கு இருக்குன்னா ஹாஃப் அன் அவரோட அதிகமான கண்டென்ட் எங்களுக்கு இருந்துச்சு. முடிஞ்ச வரைக்கும் அதை கம்மி பண்றதா அது வந்துச்சு. அப்படி எந்த லிமிடேஷன்ஸும் இருக்கிற மாதிரி எனக்கு தோணல. ஏன்னா அந்த எபிசோடுக்கு என்ன தேவையோ அந்த எபிசோட் அந்த லென்த் வச்சுக்கலாம், கம்மியும் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ வந்து இப்போ ஆடியன்ஸுக்கு ஓவரால்ல இந்தந்த விஷயங்கள் எல்லாம் போய் சேரணும் அப்படிங்கிறது வந்துட்டு அயலி மூலியமா நம்ம கொண்டு போய் சேர்த்தாச்சு. பட் ஆனா நீங்க இன்னுமே சொல்லணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த படத்துல வைக்கலாம் வைக்காம போகலாம் அப்படின்னு நீங்களே ஃபில்டர் பண்ணி எடுத்தது ஏதாவது இருக்குதா? இல்ல, நான் எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணோட டிராவலுக்கு என்னென்ன டிஸ்டர்பன்ஸ் வருமோ அது எனக்கு அறிவுக்கு தெரிஞ்ச வகையில நான் அதை வச்சிருக்கேன். மேபி நான் கவர் பண்ணாம விட்ட டாபிக் நிறைய இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஸோ அது எல்லாத்தையுமே நான் வச்சுட்டேன். அன்னைக்கு ஒரு சூழலுக்கு அதை நான் வச்சிருக்கேன். ஆக்சுவலா சொல்ல போனா லவ் லைஃப் நான் காமிக்கல பாருங்களேன். மேபி அது இருக்கலாம், மேபி அது கூட இருந்திருக்கலாம். எனக்கு அது தேவைப்படலை. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவ ஃப்ரீயா திங்க் பண்ணணுங்கிறது எனக்கு அடிப்படை. இது நான் ஒன்லி ஒரு எஜுகேஷனு அல்லது ஒரு 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 பர்டிகுலரா ஏதோ ஒரு ஆக்குபேஷன் அல்லது ஏதோ ஒரு எய்மை நோக்கி போறதா நான் யோசிக்கல. அதெல்லாம் ஒரு கதையோட போக்குக்காக வச்சுக்கிட்டு தான் ஒரு சிம்பிள் பாயிண்ட், ஃப்ரீயா திங்க் பண்ணணும், அவங்க அவங்க டிசிஷன் அவங்க எடுக்கணும், அவங்க லைஃபுக்கு அவங்க அத்தாரிட்டியா இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல வர ட்ரை பண்ணேன். இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்களேன். எஜுகேஷன் பதிலாக லவ் லைஃபோ, எஜுகேஷன் பதிலாக ப்ரொஃபஷனல் கரியர் சூஸ் பண்றதோ வேற ஏதோ நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்ல. கண்டிப்பா. ஸோ அயலி வந்துட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் லைக் ஷார்ட் வெப் சீரிஸ் நம்ம சொல்லலாம். 8 எபிசோட்னாலும் எல்லா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் எல்லாருமே தாக்கக்கூடிய ஒரு விஷயம். ரியாலிட்டி ஸ்லாப்ஸ் நிறைய இருக்கக்கூடிய ஒரு வெப் சீரிஸ். எல்லாருமே இதை பார்த்து தான் அப்படிங்கிற ஒரு அகங்காரம் வந்து உடஞ்சி இந்த ஒரு விஷயம் வந்துட்டு நிறைய பேருக்கு போய் சேர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். எங்க டீம் சார்பா உங்க மொத்த டீமுக்குமே சேர்ந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஓட்டி விடாம ஃபுல்லா பாத்துட்டு நம்ம எனக்கு சொல்றீங்களா? இல்ல சேகர் ஒரு கேரக்டர்ல ஒருத்தன் நடிச்சிருமா ஜோக்ஸ் அப்பார்ட், ஜி5ல நீங்களும் அயலியை பார்த்து கண்டு கழியுங்க. அண்ட் இது போல நிறைய ஷோஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கு. அதன் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் விஜய் நிலோ பாய் சொல்லிட்டு கிளம்புறேன்.